மாவட்டம் காட்பாடியில் எல்லை பாதுகாப்பு படை முன்னாள் வீரர்கள் நலசங்கத்தின் மாநில தலைவர் ஸ்ரீனிவாசன் நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நலசங்கம் தமிழ்நாடு சார்பாக மாநில தலைவர் எஸ் கே ஸ்ரீனிவாசன் மற்றும் பொதுச் செயலர் ராஜேந்திரன், பிரசிடர் பழனிசாமி உட்பட இந்த கொடிநாள் நிதி வசூல் நேற்றைக்கு நடந்த விஷயத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 1 கோடி நிதி உதவி, பிளாக் டே ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் நன்கொடை செய்து எம்ஓடிக்கு வழங்கியுள்ளார்கள். அதாவது தமிழக அரசு மத்திய அரசுக்கு வழங்கியுள்ளது. இது தினம் 1 வருடம் கொடிநாள் நிதி வசூலில் தமிழகம் தொடர்ந்து 10 வருடங்களை முன்னிலை வகிக்கின்றன. அதற்கான சான்று மத்திய அரசு வழங்கியுள்ளது. இதனுடைய பண்பு, அதாவது கொடிநாள் நிதி எங்கு செல்கிறது என்றால் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுக்கின்றது. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க தான் 1971 பிறகு பிஎஸ்எஃப் இன்டர்நேஷ்னல் பார்டர், அதாவது பாகிஸ்தான் பார்டர், பங்களாதேஷ் பார்டர், ஐடிபிபி வந்து சைனா பார்டர், ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஆர்மடு ஃபிளாக் டே ஃபண்டு, நாங்களும் ஆர்மடு போர்ட்ஸ் ஆஃப் த யூனியன், பிஎஸ்எஃப் ஆக்டில் நாங்கள் ஆர்மடு போர்ட்ஸ் ஆஃப் த யூனியன். ஸோ இந்த கொடிநாள் நிதி வசூல் செய்யப்படுவது ஆர்மடு ஃபிளாக் டே ஃபண்டு. ஸோ ஆர்மடு ஃபிளாக் டே ஃபண்டுங்கும்போது எங்களுக்கும் அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் மத்திய மாநில அரசுகள் இந்த கொடிநாள் நிதியுடைய வசூல் வைத்து கொண்டு தான் ஓய்வு பெற்றவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நல்லுதவிக்காக பயன்படுத்தப்படுகின்றார்கள். துணை இராணுவப்படையாகிய பிஎஸ்எஃப், ஐடிபிபி, இது இரண்டும் சேர்ந்து இந்திய பாகிஸ்தான், இந்திய பங்களாதேஷ், இந்திய சைனா எல்லைகள் பணிபுரிவதனால் அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்ற அடிப்படை வசதி இருப்பதனாலும் இந்த ஃபிளாக் டே ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் மாநில அரசு எங்களையும் அதில் இணைத்து மத்திய அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையாக நாங்கள் இதை முன்வைக்கின்றோம். எங்களுக்கும் ஏனென்றால் நாங்கள் ஆர்மடு போர்ட்ஸ் ஆஃப் ஆக்டில் வந்து ஆர்மடு போர்ட்ஸ் ஆஃப் த ஆர்மடு போர்ட்ஸ் ஃபிளாக் டே ஃபண்ட் என்ற ஒரு தலைப்பின் கீழ் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் உள்ளது. இதை மாநில அரசு அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டும். வெறும் எம்ஓடிக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. எம்ஓடி மட்டும் பாதுகாப்பதில்லை, எம்ஹெச்ஏ சம்மந்தப்பட்ட துறையாகிய நாங்கள் எல்லை பாதுகாப்பு படைகளுக்கு, அதனுடைய ஓய்வு பெற்றவர்களுக்கு மறுவாழ்வுக்காகவும், அவனுடைய விதவை பெற்றவர்களுக்காகவும், வார தினந்தோறும் போரை சந்தித்து வரும் வீரர்களின் தியாக உணர்வுகளை உணர்ந்து இந்த கொடிநாள் நிதி வசூல் மக்களிடம் பெறப்பட்ட ஒரு பணம் இது. மக்களுக்கு வந்து இவங்க டிஃபென்ஸ் அவங்க தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கல. எல்லாருக்குமே வந்து இவங்க பார்டரில் நாட்டுக்காக உழைக்கிறாங்கன்றத ஒரு அடிப்படை இது வைத்து கொண்டு தான் இந்த பிளாக் டிமாண்ட் கான்ட்ரிபியூஷன் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அரசுகள். ஸோ இதனால் மத்திய அரசுக்கு மாநில அரசு அமெண்ட்மெண்ட் செய்து கொடுக்கப்பட்டது. இந்த ஃபண்டு வந்து இவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கின்ற சொல்லணுன்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களுக்கு அது மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரை செய்ய வேண்டும். அதையே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தமிழக அரசுக்கு எங்களையும் இணைத்து கொள்ள பரிந்துரை செய்யப்பட வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை அவங்க முன்வைத்துக்கிட்டு பேப்பர் ஃபார்மாலிட்டி பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த கொடிநாள் நிதி வசூல் வந்து கலெக்ட் பண்ணி பப்ளிக்கிட்ட இருந்து வாங்குகிற ஃபண்டும் பட்ஜெட்டும் சேர்ந்து நாங்கள் முப்படை ஆகிய எம்ஓடி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு மூலிமா கேந்திரிய சரிக்கு போர்டு வழங்கி, கேந்திரிய சரிக்கு போர்டு சோல்ஜர் போர்டு வழங்கி, சோல்ஜர் போர்டு மூலியமாக அவங்களுடைய எக்ஸர்விஸ் மேனுடைய பிள்ளைங்களுக்காகவும் வாரிசுதாரர்களுக்கும் அந்த பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக அவங்க ரெடியாக இருக்காங்க. அதை செய்து பெற்று வர்றாங்க. இப்போ நாங்களும் பார்டர் இருக்கு இல்லையா, அதே ஆர்மடு போர்ட்ஸ் பிளாக் டே பண்ணுறதுனே, இது ஆர்மி பிளாக் டே பண்ண கிடையாது. நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா அதுக்கு அரசு தரப்பில் என்ன பதில் கிடைச்சிருக்கு? மத்திய அரசு இதை செய்து கொடுக்கணும் என்று வாக்கு கொடுத்துள்ளார். அதனால் ஆணையம் எங்களிடம் உள்ளது. இது வந்து மாநில அரசு, இப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நல்லா உதவி செஞ்சுருக்காங்க. நான் மக்களிடம் வந்து நிதி உதவியில் நம்பர் ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க. இந்த அமௌண்ட்டை வந்து அங்கே போய் சேரும்போது எம்ஓடி கொடுக்கும்போது
எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர் ஒரு அதிகாரி சுப்ரீமோ பவர் எங்களையும் அதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் டிமாண்ட் வைக்கிறோம். மாநில அரசு தானே சார் இந்த பிளாக்டே பண்ணி கலெக்ஷன் பண்ணி மத்திய அரசு வழங்குறது சொல்றது புரியுதுங்க. கலெக்டர் ஒருத்தர் ஆர்டர் போட்டா அது நடந்துடுமா? தமிழக அரசிடம் இந்த கோரிக்கை வைக்கிறோம். இந்த கொடிநாள் நிதி வசூலில் எங்களை இணைத்து மத்திய அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை குறிக்க வச்சுருக்கோம். அதாவது எங்களுக்கு எக்ஸரிஸ்மெண்ட் என்ற ஸ்டேட்டஸ் கிடையாது, அந்தஸ்து கிடையாது, பிள்ளைங்களுக்கு கல்வியிட ஒதுக்கீடு கிடையாது, ஓய்வு பெற்றவர்களுக்கு மறு வேலை வாய்ப்புக்கான வசதிகள் கிடையாது. ஒவ்வொரு மாதந்தோறும் கலெக்டர் வந்து ஒரு கிரீவன்சஸ் டே அழைப்பு கொடுத்து அவங்களுக்கு குறை தீர்க்க நாள் மாதிரி எங்களை வந்து குறை தீர்க்கிறது கிடையாது. எங்களுக்கும் விடோஸ் வெல்பர் என்ற ஒரு சிஸ்டத்திலும் கிடையாது. எங்களை வார் விடோஸ்கிற பெனிஃபிட்டை கொடுக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் மையமாக வச்சு 10 அம்ச கோரிக்கையில் வச்சு நீண்ட நாள் ஒரு 10 வருஷமாக நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்கோம், சீஃப் செக்ரட்டரி பார்த்துட்ருக்கோம், சிஎம் செல்லில் கொடுத்துட்ருக்கோம், மத்திய அரசுகிட்ட கொடுத்துருக்கோம். இது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் ஒரு சின்ன ஒரு லெட்டர்ஸ்லாம் கரஸ்பாண்ட் பண்ணிட்டோம். இது செயல்படலைனாக்கா நான் அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம் பிளான் பண்ணிட்டுருக்கோம். 2012 மத்திய அரசு ஒரு மெமோரண்டம் வழங்கியுள்ளார்கள் மாநில அரசுக்கு. அதாவது இவங்களுக்கும் இராணுவத்துக்கு இணையாக இவங்களுக்கு நீங்கள் சலுகைகள் வழங்கப்படலாம் என்ற ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் ஒரு 5 வருஷமாக ஒரு 4 சீஃப் செக்ரட்டரிகளை பார்த்துருக்கோம். 4 சீஃப் செக்ரட்டரிக்கிட்ட இது தான் கோரிக்கை வச்சுருக்கோம். மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் வேலை செஞ்சுட்டு வந்துட்டோம். மாநில அரசு தான் நிறைய ரெக்கக்னைசேஷன் பண்ணணும். எஜுகேஷன் கோட்டா மறு வேலை வாய்ப்புக்கான வசதிகளை மாநில அரசு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி எங்கள் டைரக்ஷன் இருக்க பட்சத்தில் எங்களுக்கு அதை பரிந்துரை பண்ணுங்கன்னு கேட்குறோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, மாநில அரசு எங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்கலை, பட்ஜெட் மத்திய அரசு பட்ஜெட்டை ஒதுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ பட்ஜெட்டுடைய விஷயம் தானே இது கொடிநாள் நிதி வசதின்றது. இப்போ கொடிநாளுடைய ஃபண்டு ஃபுல்லாக டோட்டலாக MOD கொடுக்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுக்குறாங்க. MOD மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கேந்திர சனி போர்டு கொடுத்து அது மூலயமா மாநில அரசோட சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சராக வெல்பர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எங்களை இணைக்கணுன்றது தான் எங்களுடைய ப்ரேயர். நாங்கள் நீண்ட நாட்களாக